ஓம் சாந்தி. எங்களுடைய வாழ்க்கையில் எளிமை பிரதானமான அங்கமாக அமைகின்ற பொழுது அனாவசியமான சுமைகளை என்னால் இலகுவாக நான் முயற்சி எடுக்காமலே தவித்து கொள்ள முடியும். எளிமை என்பது நான் நல்ல பெறுபவர்களை நல்ல ஆடம்பரமான வாழ்க்கையை நல்ல சௌகரியங்களை விட்டு ஒதுங்குவது என்று அர்த்தமல்ல. எளிமை என்பது ஒரு குறிப்பிட்ட விடயம் மட்டும் அமைந்தால் என்னுடைய வாழ்க்கை சிறப்பு பெறும் என்று நினைக்கின்ற வரையறைக்குள் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பது. அதாவது இது இது இருந்தால் தான் நான் சந்தோஷமாக இருக்கலாம், இன்னென்ன விடயங்கள் இல்லாது விட்டால் நான் சந்தோஷமாக இருக்க முடியுமோ இல்லையோ என்று நாங்கள் யோசிக்காமல் இருந்தாலே அது எளிமையான வாழ்க்கையாக கொள்ளப்படும். அதாவது தேவை கருதி எந்த பொருளையும் நான் பயன்படுத்தாமல் ஒதுங்கி வாழ்வது என்று அர்த்தமல்ல. ஆனால் எந்த ஒரு பொருளுக்கோ எந்த ஒரு பண்டத்துக்கோ அடிமையாகாமல் வாழ்வது. எளிமையை நான் நேசிக்கின்ற போது என்னால் இலகுவான வாழ்க்கையை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எளிமை என்னுடைய வாழ்க்கையில் அங்கமாக அமைகின்ற போது மாத்திரம்தான் என்னால் ஒரு மேன்மையான வாழ்க்கைக்கான ஒரு அத்திவாரத்தை என்னால் இடக்கூடியதாக இருக்கும். மேன்மையான வாழ்க்கை என்பது தெய்வீகத்தை அடிப்படையாக கொண்ட வாழ்க்கை. தெய்வீகம் என்பது அன்பு, அமைதி, சந்தோஷம், பொறுமை, சகிப்புத்தன்மை, நேர்மை இவ்வாறான குணங்களை அடிப்படையாக கொண்ட வாழ்க்கை தான் விழுமியங்களை அடிப்படையாக கொண்ட வாழ்க்கை அல்லது மேன்மையான வாழ்க்கை என்று கொள்ளப்படுகிறது. எளிமையை நேசிக்கின்ற போதுதான் என்னால் இந்த மேன்மையான வாழ்க்கையை என்னுடைய நடைமுறை வாழ்க்கையில் அனுபவம் செய்யக்கூடியதாக இருக்கும். அதனால்தான் எளிமை பலவிதத்திலும் எனக்கு மகத்துவம் பெறுகிறது. அதாவது எளிமையை ஒரு பாரமாக கருதினேனாக இருந்தால், ஒரு அவமானமாக, அது ஒரு குறைபாடாக கருதினேனாக இருந்தால் என்னால் மேன்மையான வாழ்க்கையின் எல்லைக்குள் செல்ல முடியாது. எளிமை என்பது என்னுடைய வாழ்க்கையின் பாக்கியம். அதாவது என்னுடைய தெய்வீகத்தை என்னால் வெளிக்கொணரக்கூடியதாக இருக்கும். தெய்வீகம் வெளிக்கொணரப்படுகின்ற போது என்னுடைய வாழ்க்கையில் எந்த குறையுமே இருக்காது. தெய்வீகத்தை நான் பொருட்படுத்தாமல் பௌதீக பொருள் சார்ந்த எதையாவது அடைந்து என்னுடைய வாழ்க்கையை நிறைவான வாழ்க்கையாக நான் முயற்சித்தேனாக இருந்தால் அது ஒரு அறியாமை என்று தான் சொல்ல முடியும். ஏனென்று கேட்டால் ஒருபோதுமே எந்த ஒரு நபராலும் பௌதீகத்தை மட்டும் அடிப்படையாக கொண்டு பூரணமாக வாழ முடியாது. எளிமை என்பது என்னுடைய வாழ்க்கையில் நிகழ்கின்ற துர்ப்பாக்கியம் அல்ல, அது பாக்கியம். அதாவது நான் எளிமையை ஏற்படுத்து என்னுடைய வாழ்க்கையில் அங்கமாக ஏற்படுத்துகின்ற போது பல இழப்புகளிலிருந்து என்னை நான் பாதுகாத்து கொள்வேன். சடப்பொருள் என்பது பெறுபவர்களுக்கான சந்தர்ப்பங்களாக ஒருபோது அமையாது, அது பல இழப்புகளுக்குமே காரணமாகிவிடும். ஆனால் இழப்பு இழப்பாக உணராத அளவுக்கு என்னுடைய பௌதீக பொருட்கள் பௌதீக விடயங்கள் மீதுள்ள ஆதிக்கம் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கும். ஆனால் நான் அவ்வாறான மாயினுள் ஒருபோதுமே சிக்கிக்கொள்ளக்கூடாது. எளிமையான வாழ்க்கையை நேசிப்பவர்கள் பல விதத்திலும் பல குழப்பங்கள் பல துன்பங்களிலிருந்து பாதுகாப்பாக இருப்பார்கள். எளிமை அவங்களோட வாழ்க்கையின் அங்கமாகின்ற போது அவருடைய வாழ்க்கையில் ஒருபோதுமே ஒப்பிடுதல் என்ற ஒரு விடயம் தலை தூக்காது. ஏனென்று கேட்டால் அவருக்கு எதுவுமே தேவையில்லை ஓ
அல்லது எது கிடைக்குதோ அதிலே அவர் சிறப்பாக வாழ்வார் என்றால் அவரை ஒப்பிட வேண்டும். அல்லது எனக்கு ஒப்பிட வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது, நான் ஒப்பிடுகிறேன். அவ்வாறு இருந்தால் நான் எளிமை என்ற கோட்டை தாண்டிவிட்டேன் என்றும் என்னை நான் அடையாளம் கண்டு கொள்ளலாம். எளிமையான வாழ்க்கை என்பது இவ்வாறாக பெறுபவர்கள் மிக்க வாழ்க்கை. இப்போ சில நேரம் நாங்கள் பார்த்தால் உலகத்தில் யாரெல்லாம் சுமையாகுகிறார்களோ, யாரெல்லாம் மன அழுத்தத்துக்குள்ளாகிறார்களோ, யாரெல்லாம் தங்களை சமாளித்து கொள்ள முடியாமல் சிரமப்படுகிறார்கள் என்று பார்த்தால் எளிமையை புரிந்து கொள்ளாதவர்கள், எளிமையை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள்தான் இவ்வாறு சிரமப்பட்டு கொண்டிருப்பார்கள். நாங்களே கண்கூடாக பார்க்கலாம். எளிமையை ஏற்றுக்கொண்டவர்கள், எளிமையை புரிந்து கொண்டவர்கள், எளிமையை நேசிக்கின்றவர்கள் வாழ்க்கையில் மற்றவர்களின் ஆசீர்வாதங்களை இலகுவாக பெற்று மிகவும் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே எளிமைக்கு ஆன சந்தர்ப்பங்கள் வருகின்ற போது அதை நானாக முன்வந்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதுதான் என்னுடைய மகாபாக்கியம். ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் எளிமையை அங்கமாக்கிக் கொண்டு என்னுடைய வாழ்க்கையை நான் மேன்மையாக்கிக் கொள்ளுவோம். ஓம் சாந்தி.